நான் சொன்னதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கு? எப்படியாச்சு வாய் திறந்து பேசு. நான் என்னத்தை பேசுறது? இப்படி சொல்லி சொல்லி 2 வருஷம் ஓடி போச்சு. என்னோட முடிவு கேட்டா எனக்கு நீ வேணும். நான் வேணும்? அப்படி எனக்கு நீ என்ன செஞ்சிருக்க? நான் உனக்காக எதுவுமே செஞ்சதில்ல. சாரி, எனக்காகல, நமக்காக, நம்ம லைஃபுக்காக என்ன செஞ்சிருக்க? பதில் சொல்ல முடியல. நான் கேட்குற கிளிக்கு உடனே பதில் சொல்ல முடியல. என்கிட்ட பதிலெலாம் கேட்டால் வராது. நான் உன்கிட்ட கேள்வி தான் கேட்கணும். நீ ஏன் இப்போ ரொம்ப அவசரப்படுற? நான் அவசரப்படுறேன்? உனக்கு டைம் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. எந்த வேலைக்கு போனாலும் உருப்படியாக வேலை செய்யறதில்ல. கேட்டால் படிச்சு படுக்கிற வேலை செய்யணும். ஒத்தக்கால நிற்கிற. 2 மாதம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் ஏன் இன்னும் பதில் சொல்ல மாட்டேன்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலைக்கு போன டென்ஷன், வீட்டுக்கு போன டென்ஷன், உன் கூட பேசினாலும் டென்ஷன். நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற வச்சு தான் இவ்வளோ நான் உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு நாளைக்கு உன் பதில் வேணும். இதே இடம், இதே டைம். ஓகே, பை. இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க? என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு நீ வேணும். வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஆட்டுக்குட்டி பார்க்குறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். எனக்கு கிடைக்காதவன் வேற எவனுக்கும் கிடைக்கூடாது. என்ன மற்றவங்க அழைஞ்சிட்டு போற நினச்சிட்டு இருக்கியா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீ. இப்போ கூட எங்கள் வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணுறது ஓகேன்னு சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நீ வச்சிருக்கியா? மறுபடியும் நடக்கும் நினைச்சீங்களா? இப்படிலாம் நடக்காது. ரிவைண்ட். இப்போ என்ன முடிவு பண்ணிருக்க? நைட் எல்லாம் உட்காந்து யோசிச்சேன். நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்ன பிறகு நீ முதல்ல சொன்ன வார்த்தை, எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். நான் உன்ன லவ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம லைஃப்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. நான் பண்ண தப்பு என்னன்னா, நானும் சராசரி ஆம்பளை மாதிரி திமுறா சுயநலமா பொம்பளைங்கன்னா நம்மளுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டேன். உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை கொஞ்சம் கூட நான் யோசிச்சு பார்க்கல. இதுவே உன் சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம செல்ஃபிஷாக இருந்தேன்னா கண்டிப்பாக நீ என்னை செஞ்சிட்ட, என்னை ஏமாற்றிட்ட, மற்றவனுக்கு ஆசைப்படுற அப்படின்னு நினச்சிருப்பேன். ஊர் பூரா உன் பேரை கண்டிப்பாக கெடுத்துருப்பேன். பாவம்ல, ஆம்பளை பேர் கெட்டு போச்சுன்னா சம்பாரிச்சிடலாம், ஆனால் பொண்ணுங்க பேர் கெட்டு போச்சுன்னா எப்போதும் நாங்கள் உங்களை முத வைப்போம், அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ். ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸை முத வைப்பீங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள். உங்களை மாதிரி நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக இந்த ரிவெஞ்ச், கொலை, பிளாக்மெயில் இதெல்லாம் இருக்காதுல்ல. நான் லாஸ்ட்டாக வந்துட்டேன், ஒன்றே ஒன்று கேட்கணும். கடைசியாக லைஃப்பில் என்றைக்குமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என் லைஃப்லேயும். அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு
தப்பான முடிவு எடுத்திருந்தலாம், இன்னைக்கு நான் எவ்வளையோ பெரிய விஷயத்த இழந்திருப்பேன். என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், அவனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு லைஃப், ஓவர் இமோஷனல் என்னைக்கும் யாருக்கும் நல்லதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஏமாற்றமாக இருக்கட்டும், துரோகமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாடம். பாடத்தை கற்றுக்குவோம், லைஃப்பை நல்லா வாழுவோம். வாழ்க வளமுடன்.